மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கடுக்ககாட்டிலேருந்து சமயபுரத்துக்கு மாலை போட்டு வந்தோம். சமயபுரத்துலேயும் சாமியை பார்த்து தரிசனம் பண்ண முடியலை. மீண்டும் இது ஸ்ரீரங்கத்திற்கு வந்தோம், அங்கேயும் சாமியை பார்த்து தரிசனம் செய்ய முடியலை. வெளில நின்று சாமியை கும்பிட்டோம், இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் போகிறோம். அந்த விவரம் லாக்டவுனுங்கிறது தெரியும், இருந்தாலும் சாத்திருக்குன்னு சொன்னாங்க தான், வெளில இருந்து பார்க்கலாம், இருந்தாலும் இடையிலையும் காட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சாமியை பார்க்கலான்னு. வருஷம் வருஷம் வருவோம், மாலை போட்டு நடந்து வருவோம். செல்வன் நாய் நாங்கள் மணப்பாறை சைட்லேருந்து வர்றோம், சாமி பார்க்கலான்னு வந்தோம், கோயில் திறக்கல, அதனால் வந்து திரும்ப ஏமாந்து போகிற மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாமி பார்க்க ஆடி அமாவாசை வந்து இப்போ வந்து நாங்கள் ஏமாந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. சாமி பார்க்க முடியுமா? இல்லை, வேறு கோயில்களுக்கும் வந்தா எல்லா கோயிலுமே பூட்டி தான் கிடக்கு. சரி, இங்கேயே திறந்துக்குன்னு வந்தோம், இங்கேயும் பூட்டிடும். பூட்டிக்கும் முதல் சொன்னாங்க செய்தியில், சரி அப்புறம் பார்த்தா எல்லாம் ஊரில் சொன்னாங்க கோயிலெலாம் ஒன்று ஒன்று திறந்துருக்குது போகலான்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா எந்த கோயிலுமே திறக்கலாம். ஜோதி சொன்னாங்க எல்லாம் சொல்லி இங்கே ஒன்று தான் ஈடுபட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, விட்டாங்கன்னா பரவாயில்ல, விட மாட்டேங்கிறாங்க. திறந்தா நல்லதுதான், இந்த நீங்கள் நல்லா இல்லாத வந்துட்டு நம்ம ஒன்றும் பார்க்க முடியாமல் சும்மா போகிறோம்ல, ஏமாற்றுறோமா, அதனால தான். Yeah.
கொஞ்சம் பேச சொல்லுமா? மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கடுககாட்டிலேருந்து சமயபுரத்துக்கு மாலை போட்டு வந்தேன். சமயபுரத்துலேயும் சாமியை பார்த்து தரிசனம் பண்ண முடியலை. மீண்டும் இது ஸ்ரீரங்கத்திற்கு வந்தேன், அங்கேயும் சாமியை பார்த்து தரிசனம் செய்ய முடியலை. வெளில நின்று சாமியை கும்பிட்டேன், இருந்தாலும் மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் போகிறேன். அந்த விவரம் லாக்டவுனுங்கிறது தெரியும், இருந்தாலும் சாத்திருக்குன்னு சொன்னாங்க, வெளில இருந்து பார்க்கலாம், இருந்தாலும் இடையிலையும் காட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சாமியை பார்க்கலான்னு. வருஷம் வருஷம் வருவோம், மாலை போட்டு நடந்து வருவோம். நாங்கள் மணப்பாறு சைட்லேருந்து வர்றோம், சாமி பார்க்கலாம்னு வந்தோம், கோயில் திறக்கல, அதனால் வந்து திரும்ப ஏமாந்து போகிற மாதிரி ஏமாற்றமாக இருக்குது. திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாமி பார்க்க ஆடி அமாவாசை வந்து இப்போ வந்து நாங்கள் ஏமாந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. சாமி பார்க்க முடியுமா? இல்லை, வேறு கோயில்களுக்கும் வந்தால் எல்லா கோயிலுமே போயிட்டு தான் கிடக்கு. சரி, இங்கே திறந்துக்கணும்னு வந்தால் இங்கேயும் போயிட்டிருக்கேன். போயிட்டு முதல் சொன்னாங்க சேதில சரி, அப்புறம் பார்த்தா எல்லா ஊரில் சொன்னாங்க கோயிலெலாம் ஒன்று ஒன்று திறந்துருக்குது போகலான்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா எந்த கோயிலுமே திறக்கல. ஜோதி சொன்னாங்க எல்லாம் சொல்லி இங்கே ஒன்று தான் ஈடுபட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, விட்டாங்கன்னா பரவாயில்ல, விட மாட்டேங்கிறாங்க. திறந்தா நல்லதுதான், இந்த நீங்கள் நல்ல நாள் அது வந்துட்டு நம்ம ஒன்றும் பார்க்க முடியாமல் சும்மா போகிறோம்ல, ஏமாற்றுறோமா, அதனால தான். பேருமா ஜோதி.